இஸ்ரேல் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் ஒரு பாக்கெட் பிரெட் 1100 ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெங்காயம் 845 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் அங்குள்ள மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு மனிதநேய அமைப்புகள் வழங்கும் உணவுகளுக்காக மக்கள் கையேந்தும் நிலை நீடிக்கிறது. போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்களிலும் மக்களின் நிலை பரிதாப நிலையில் உள்ளது. உணவுப் பொருள் தட்டுப்பாடு காரணமாக ஒரு காப்பித்தூள் பாக்கெட் 110 ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் 1267 ரூபாய்க்கும் விற்கப்படுவதால் மக்கள் திண்டாடி வருகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தங்கள் நாட்டுக்கு வந்தால் கைது செய்யப்படுவார் என இங்கிலாந்து அரசு மறைமுகமாக தெரிவித்துள்ளது. நெதன்யாகுவை போர் குற்றவாளியாக அறிவித்து சர்வதேச நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பித்தது. இதனிடையே நெதன்யாகு இங்கிலாந்து வந்தால் அவர் தடுத்து நிறுத்தப்படுவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த பிரதமரின் செய்தி தொடர்பாளர், சர்வதேச சட்டத்துக்குட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சர்வதேச நீதிமன்றத்தில் உறுப்பினராக உள்ள இங்கிலாந்து அதன் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கைது உத்தரவை மீறி அவருக்கு ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பின் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அந்நாட்டு வானொலி வாயிலாக பேசிய பிரதமர் விக்டர், அரசியல் காரணங்களுக்காக காசா விவகாரத்தில் சர்வதேச நீதிமன்றம் தலையிடுவதாகவும் அதன் கைது வாரண்டை புறக்கணிக்கும் விதமாக நெதன்யாகுவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். 3 உலகப் போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் கமாண்டர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரிய வீரர்கள் முன்னிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள சாலஸ்னி, எந்தவித வெக்கமுமின்றி ரஷ்யா அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருவதாக ஆதங்கம் தெரிவித்தார். மேலும் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் வெளிப்படையான உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உக்ரைனுக்கு வெளியே போர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தாலியின் காலநிலை மாற்ற கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சகத்துக்கு முன் இயற்கை உரத்தை கொட்டி 100க்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கத்தின் செயலற்ற திறமையே காலநிலை நெருக்கடிக்கு காரணம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சாலையிலேயே கூடாரம் அமைத்து போராடியவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலவிற்கு மனிதனை அனுப்பும் திட்டத்திற்கு தேவையான அனைத்து ஆரம்பகட்ட தொழில்நுட்ப பரிசோதனைகளும் நிறைவடைந்துள்ளதாக திட்ட வடிவமைப்பாளர் ஜோ ஜியான் பிங் தெரிவித்துள்ளார். சீனாவின் விண்வெளி திட்டம் குறித்து குவாண்டாங் மாகாணத்தில் 2 கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேசிய ஜோ ஜியான் பிங், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பயண தொழில்நுட்பம் மிகவும் சவாலான மற்றும் முன்னோடி துறைகளில் ஒன்று எனவும் தெரிவித்தார். உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் என ரஷ்யா எச்சரித்த நிலையில் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என ஸ்வீடன் எதிர்வினையாற்றியுள்ளது. நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வாங்குவதற்கு உக்ரைனுக்கு கணிசமான அளவு நிதி உதவியை ஸ்வீடன் அளிக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பால் ஜான்சன், ரஷ்யாவின் எச்சரிக்கை தோல்வியில் முடியும் என்றார். மேலும் உக்ரைன் பாதுகாப்பே தங்கள் பாதுகாப்பு என்றும் சர்வதேச சட்டத்தின்படியே உக்ரைன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் விவரித்தார். இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரில் உள்ள விமான நிலையம் ஒன்றில் கேட்பாரற்று கிடந்த லக்கேஜால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இங்கிலாந்தின் 2 பெரிய மற்றும் பரபரப்பான விமான நிலையமான கேட்விக் விமான நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான லக்கேஜ் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. இதனை கண்டறிந்த போலீசார் அதில் வெடிகுண்டு போன்ற அபாயகரமான பொருட்கள் இருக்கக்கூடும் என எண்ணி வெடிகுண்டு சோதனை நிபுணர்களை வரவழைத்து பயணிகளை அவசரமாக வெளியேற்றினர். சோதனை முடிவில் சந்தேகத்திற்கிடமாக எந்தவித பொருட்களும் கண்டறியப்படாததால் கட்டமாக பணியாளர்கள் மட்டும் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.